ஹாய் கைஸ். ஓகே, வீட்டு மொட்டை மாடியில் வந்து நின்றுட்டு உங்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். தேர் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, 4 இயர்ஸுக்கு அப்புறம், ஐ மீன் இந்த 4 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேர் இழுக்கிறத பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா சன்லைட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, இங்க நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது வந்து ஆண்டாள் கோபுரம். ஃபண்டாஸ்டிக்ல அமேசிங், தமிழ்நாட்டோட சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் கோபுரத்தை. ஆண்டாள் கோபுரம், அதுக்கு எதிர்த்தாப்புலதான் வீடு. ஸோ போட்டமடியில நின்று பேசிட்டு இருக்க, ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அமேசிங், ஐ அம் என்ஜாயிங். ஸோ சாரி, அந்த கூட்டத்தில் யார்கிட்டயும் பேச முடியல. ஸோ இன்னைக்கு வந்து தேர் செம்மையா எழுத்தாங்க. தினேஷ் எங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க, ஒன்றும் இல்லை, தேர் இழுக்க போயிருக்காங்க தினேஷ். ஸோ இல்லைனா கண்டிப்பாக அவர் கூடயும் நான் பேச வச்சிருப்பேன். இன்னைக்கு அதுதான் யோசிச்சு வச்சிருந்தேன், சரி ஓகே, அவங்களும் எப்படியும் கூட இருக்காங்கல்ல, இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தேர் இழுக்க போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் தான் வருவாங்களே. ஸோ பயங்கரமா இருக்குல்ல தேர், இவ்வளோ பெரிய தேர் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன். அமேசிங், ஃபீலிங் பிளஸ்ட், நல்லா இருக்கு. ஒரு பாசிட்டிவ் தாட்டோட, ஒரு பாசிட்டிவ் நிம்மதியோட, பயங்கரமான ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும், எந்த வெஞ்சன்ஸ் எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஸோ பாருங்கள், ஒரு வாட்டி கோபுரத்தை பாருங்கள், இட்ஸ் ஸோ நைஸ், அமேசிங் கோபுரம். வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அமேசிங்காக தெரியும். டெய்லி காலையில் வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடுவோம். ஸோ இட்ஸ் நைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஆண்டாள் கோயிலில் ஸோ இது பண்ணியாச்சு. எப்படின்னா இங்கே இருக்கிறவங்க செம்மையாக பார்த்துக்கிறாங்க, யா கொடுத்து வச்சுருக்கணும் ஆக்சுவலி. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், தமிழ்நாட்டு மருமக, தமிழ்நாட்டு மருமகன் எப்போவுமே சொல்கிறது இதுக்காக தான், ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே பார்த்துக்கிறாங்க இங்கே வந்துட்டேன்னா. ஸோ அமேசிங், எங்கள் ஊர் மருமக, எங்கள் ஊர் மருமகன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் பிளஸ், தேங்க்யூ, கொடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல தெரியல. ஸோ பார்த்துட்டீங்க கோபுரத்தை, அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னா நாளைக்கு எங்கள் டார்லிங் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு வணக்கத்தை போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாளைக்கு விசிட் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறேன். அங்கே எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்குள்ளே என்னால் லைவ் வர முடியாது. ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். ஸோ அங்கேருந்து ஒரு ஹாய் அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் லைவில். ஓகே சரி, இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும். லாஸ்ட் என்னோடய ப்ரீவியஸ் லைவில் வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, ஒரு இது அப்படியே விட்டுருங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன். அதை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அப்படி திருச்சி எழுதிக்கிட்டு அதுலேருந்து ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குங்க அதெல்லாம், வேணா, இட்ஸ் ஜஸ்ட் விட்டுருங்க, இட்ஸ் ஃப்ரீயாக விடுங்க, இட்ஸ் நத்திங், ஒப்பீனியன்ஸ் கீப் சேஞ்சிங் கைஸ். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க, மீடியா பசங்களும் சரி எல்லாருமே சரி, தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்கோங்க. நான் ஆர்டிஸ்ட்னா எல்லா வாட்டியுமே நெகட்டிவாக இருக்க மாட்டோம், சில வாட்டி சொல்கிறது நாங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கோம், ப்ளஸ் இன்னொன்று கொஞ்சம் பாசிட்டிவாகவும் சொல்லுவோம். பாசிட்டிவ் நோக்கத்தில் பாருங்கள் எங்களையும் கொஞ்சம், எப்போவுமே நெகட்டிவாகவே பார்க்காதீங்க. இது என்னோட வேண்டுதல். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ப்ளீஸ் இது எதுவுமே இஷ்யூ ஆக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க, ஆண்டாள் உங்களை ப்ளஸ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ அண்ட் பாய். அட்லீஸ்ட் இப்போது போல என்ன ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர், பாய் டார்லிங்ஸ், எல்லாருக்குமே பாய். மெசேஜ் பண்ணிட்டுருக்குற எல்லாருக்குமே ஒரு ஹாய் அண்ட் எல்லாருக்குமே வந்து பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச், பாய் டார்லிங்ஸ்.